செய்யும் மதிய வணக்கம். முக்கியமாக பெண்களுக்கு மதிய வணக்கம். ஏன் இதை நான் பெண்களுக்காக சொன்னேன்னா, நான் ஆரம்பித்திருக்கிறது ஸ்லிம் அண்ட் ஃபிட் ஃபார் உமன், அவங்களுக்காக உள்ள ஆரம்பிக்கிறதுனால நான் பெண்களுக்கான வணக்கத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்லிம் அண்ட் ஃபிட் பெண்களுக்கான விஷயத்த நான் ஆரம்பிச்சது 3 வருஷம் ஆயிடுச்சு. 2015 இதே போல உமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். வெற்றிகரமாக இது 3வது ஆண்டு விழாவை நாங்கள் நிறைவேற்றுறோம். 3வது ஆண்டு விழான்றதை விட இதை உமன்ஸ் டேயாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான், இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த கேம்ப் நடத்துகிறோம். உமன்ஸ்க்காக ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து எப்படி வாழணும்னே தெரியாமல் இருக்கிறாங்க. தனக்கான நேரத்தை வந்து செலவு பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. தன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக உள்ள வாழ்க்கையை வந்து வாழ்றது இல்லை. எக்ஸசைஸ் வந்து பண்ணுனா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது. எல்லா விஷயத்துலையும் மனதளவுலையும் சரி உடல் அளவிலும் சரி எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத, ஹெல்த் வைஸாக ரொம்ப முக்கியன்றதை நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சரி, யூனிசெக்ஸ் மாதிரி ஆரம்பித்தா எல்லாருக்கும் வந்து பூச்சஸ்வாவம் இருக்கிறதுனால பெண்கள் வெளியில் வரமாட்டாங்க, நிறைய கம்யூனிட்டியில் விடமாட்டாங்க, நம்பிக்கை இருக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது. வெறும் உமனுக்காக மட்டும் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா எல்லோரும் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுவோம். முக்கியமாக இது வந்து வெறும் எக்ஸசைஸ் பண்ணுற இடமா மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கே உள்ள சில விஷயங்களை பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது தான். இப்போ எல்லா பெண்களும் வந்து நம்ம சமைக்கணும், கணவனை கவனிக்கணும், பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வேலைகள், மற்ற குடும்ப பொறுப்புகள், இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முக்கியம்தான். அந்த கடமைகளோட தனக்கான வாழ்க்கையும் சுவர் இருந்தால்தான் சித்தனம் அடைய முடியும்ன்ற மாதிரி தனக்கான வாழ்க்கையை அவங்க வாழணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட் நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஹெல்த் வைஸாக அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய கவலைகள் இதெல்லாம் மறந்து போகும். தன்னை நல்லா ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. தான் ஃபிட்டாக இருந்தால் தான் ஒரு குடும்ப தலைவர் வந்து தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அப்போ அதுக்கு முக்கிய தேவை வந்து இந்த ஆரோக்கியமான இந்த விஷயங்கள். அதுக்காக தான் நாங்கள் அதை டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். முக்கியமாக பெண்கள் வந்து நிறைய உலகத்தை வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே நிறைய உலகங்கள் இருக்குது, நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேருக்கு வந்து மனசளவில் நிறைய ஒடிஞ்சு போய் இருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் தான் ஒரு நட்பு ஓட்டம் வந்து பெண்களுக்கு அதிகமாகும். பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ நாள் அதே போல் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கருத்து பரிமாற்றங்களாக இருக்கட்டும், தன்னை பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும், வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள விட இந்த மாதிரி இடங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்பு ஓட்டம் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தவங்களுடைய கவலைகளை நம்ம கேட்குறப்ப நம்ம சில ஐடியா கொடுக்கலாம். நம்மளுடைய கவலைகள் வந்து சின்னதாகிடும். மற்ற கவலைகளை கேட்குறப்ப நம்மளுடைய கவலைகள் சின்னதாயிரும். ஸோ அவங்க இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அப்போ நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அவங்க போய் இன்னும் 4 பேர்கிட்ட வெளியில் சொல்லுவாங்க. இதில் லேர்னிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது இந்த சென்டரில். ஸோ நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளியில் போய் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரே வந்து ஒரே வீட்டில் நம்ம இருக்கிற 10 நபர்களுக்கு இடையிலேயே எல்லா பேச்சும் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் ஒரு 100 பெண்களை அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 100 பெண்களை சந்திக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் எவ்வளோ ஒரு ஒருத்தட்டையும் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கிரகிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இங்கே உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தையும் தன்னையும் ஆரோக்கியமாக வச்சு தன்னுடைய குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சீமன் கிட்ட நான் உங்களை பார்க்கணும்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். வெற்றிகரமாக நன்றி கேட்குறேன். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணி இதை வெளியில் காட்டுறதுக்காக வந்த சக்ஸஸ் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சஞ்சய் தாஸ், நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஏன்முறை மருத்துவர். சக்ஸஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிசியோதெரபி பற்றி சில வார்த்தைகள் இந்த சந்தர்ப்பம் மூலமாக சொல்லலாம் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் பிசியோதெரபி அப்படின்னா இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு முழுமையாக உண்மை கிடையாது. பிசியோதெரபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிவென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிசியோதெரபி மூலமாக அடிப்படையாக பார்த்தா நோய்கள், அதாவது அடிப்படுறது தசையில் உண்டாகக்கூடிய பிரச்சனை,
எலும்புல உண்டாகப்படும் பிரச்சனையை தவிர்க்கிறதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. ஸோ ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு வேலை பார்க்குறவராக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படியெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ முழுமையாக இது எல்லாமே ஹேண்ட்ஸ் டெக்னிக் அண்ட் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மூலமாகவே தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்று போஷன் கரெக்ஷன் சொல்லுவோம். நார்மலாக நம்ம உடம்பை வச்சுக்கிற முறை, அதாவது உடம்பை போஷன் அப்படின்றது என்னன்னா நார்மலாக இயற்கையாக நம்ம எப்படி நம்மளுடைய தோள்பட்டைகள் வச்சுக்கிறோம், இடுப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதை வந்துட்டு போஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்க போகிறோம், அது நாம் நார்மலாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு பின்னாடி வரப்போகிற பிரச்சனைகளை 90% அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ எலும்பு உடம்புல எலும்பு தசைகள் தான் நம்மளுடைய இயக்கத்துக்கு முக்கியமான ஒரு இது. ஸோ எலும்பு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்தீங்கன்னா அது வந்து தனியாக பொங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எலும்பு எல்லாமே ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தசைகள் தான். ஸோ எப்போ உங்கள் உடம்புல இருக்க தசைகள் எல்லாம் பலவீனமாகுதோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இந்த பலவீனத்தை மெயினாக சரி பண்ணிட்டாலே நம்ம உடம்புல ஏற்படுற முக்கால்வாசியான வலிகளை சரி பண்ணிக்கலாம். ஸோ உடல் எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், தசையில் உடல் உண்டாக போகிற இன்ஜுரிகளாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம ஒழுங்காக அந்த தசையை மெயின்டைன் பண்ணாலே இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அதுக்கு நாங்கள் ப்ராப்பரான முறையில் எக்ஸசைஸை சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிக்கிட்டு உடற்பயிற்சி அண்ட் வாக்கிங் இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வரப்போகிற எந்த ஒரு உடல் எலும்பு தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஸோ அதுதான் நாங்கள் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துருச்சு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டாலும் அதை வந்துட்டு வெறும் இயன்முறை மருத்துவம் மூலமாகவே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுவோம். கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான நேரத்தில் நம்ம பண்ணாலே போதும், எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை முழுமையாக அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளுமே தீர்வு இருக்கு. நீங்கள் ஒரு இடுப்பொழி வந்துருச்சு, எனக்கு கால் வலி வந்துருச்சு, முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எதுக்குமே பயப்பட வேண்டியது கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் சாதாரணமான எக்ஸசைஸ், சாதாரணமான ஒரு இயன்முறை மருத்துவம் மூலமாகவே தீர்வு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இயன்முறை மருத்துவரை நீங்கள் சந்தித்தாலே எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடைபெறும். இந்த வாய்ப்பு கொடுத்த சக்சஸ் டிவி நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.